வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டி ஆகாஷ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் டோர்னமெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த டோர்னமெண்ட்டுக்கான கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து ரீடிங் கோடு மூலமா தருவாங்க. அந்த ரீடிங் கோடில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரீடிங் கோடு என்னைக்கு தர போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ரீடிம் கோடு வந்த உடனே நம்ம சேனல தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரீடிம் கோடு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்பையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரீடிம் கோடு கிடச்ச உடனே நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த ரீடிம் கோடு எடுத்து போட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ரீடிம் கோடு அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த FFPL ட்ரீம் டீம் செலெக்ஷன் வந்து டே 6க்கான பிளேயர் செலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா காலைல நான் வீடியோவில் வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா அதனால தான் சீக்கிரமே இந்த வீடியோ வந்து வருது. நம்ம வந்து ஒரு நாலு பிளேயர் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நாலு பிளேயரே நீங்களும் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த நாலு பிளேயரும் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் அடித்து கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு உதவியான ஒரு நாலு பிளேயர் அப்படின்னா அது இவங்களாக தான் இருப்பாங்க. வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அதை பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீமாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நம்ம இப்போ ரீடிம் கோட் அப்டேட்டுக்குள்ளே வந்துடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் டோர்னமெண்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி வந்து நடக்குது. எப்போவுமே வந்து ஃபைனல்ஸ் அப்போ நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸை ரீடிம் கோடு மூலமா தருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் பண்ணுவாங்க, லைவ் வாட்சிங் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த முறை 5 லட்சம் லைவ் வாட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் வந்து அஃபீஷியலாக அவங்களே லீக் பண்ணது. இது வந்து யாரும் லீக்கர்ஸ் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அஃபீஷியலாக நேற்று நடக்கிற லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 லட்சம் லைவ் வாட்சிங் போகணும். ஸோ என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அஃபீஷியலில் கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹிந்தி ஸ்ட்ரீமை நம்ம எல்லாரும் பார்ப்போம். 5 லட்சம் லைவ் வாட்சிங் தாண்டிட்டோம், 5 லட்சம் லைவ் வாட்சிங் நம்ம வந்து தொட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீடிம் கோடு தந்துருவாங்க. ரீடிம் கோடு எங்கே தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்டேட் பண்ணுவோம். எப்போவுமே ரீடிம் கோடு தந்தால் நம்ம சேனலில் வந்து உடனே ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரீடிம் கோடு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரீச் ஆகிறது மூலயமா 5 லட்சம் லைவ் வாட்சிங் ரீச் ஆகிறது மூலியமாக நமக்கு வேணால் 4 பிரைஸில் வந்து ஒரு பிரைஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு எமோட்டு, அப்புறம் ஓதோ கேரக்டர், AK-47 கன் ஸ்கின்னு. ஸோ அது என்ன கன் ஸ்கின் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைடாக இருக்குது. பட் அது என்ன ஏகே கன் ஸ்கின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இந்த 4 பிரைஸில் வேணா ஒரு பிரைஸ் நம்ம வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரப்போகிற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் பெட்டுக்கான ஸ்கின்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் 3. ஸோ என்ன வவுச்சர் அப்படின்னு தெரியல, இன்குபேட் வவுச்சர் இல்லைனா டைமண்ட் ராயல் வவுச்சர் இல்லைனா வெப்பன் ராயல் வவுச்சர் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வவுச்சர் வந்துனா 3 வவுச்சர் வந்துனா தருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் லைவ் வாட்சிங் போணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வவுச்சரும், 4 லட்சம் இல்லைனா 3.5 லட்சம் லைவ் வாட்சிங் போணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு ஃபாக்ஸ் பெட்டுக்கான ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. 5 லட்சம் லைவ் வாட்சிங் போணுச்சு அப்படின்னா நம்ம இந்த 4 பிரைஸில் ஏதாச்சும் ஒரு பிரைஸ் வந்து பார்த்தா நம்ம எடுத்துக்கலாம். ஃபாக்ஸ் பெட்டு, எமோட்டு, ஓதோ கேரக்டர், AK-47 ஒரு கன் ஸ்கின், அது என்ன கன் ஸ்கின் அப்படின்னு தெரில. கண்டிப்பாக வந்து பம்கிங் ஸ்கின் இல்லாட்டா விண்டர்லாண்ட் ஏகே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கின் தான் இருக்கும். ஸோ என்ன ஸ்கின்னாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது எல்லாமே ரிவீல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த 4 ரிவார்டு, ஸோ 5 லட்சம் ரிவார்டு, 5 லட்சம் ரீச் ஆனிச்சு அப்படின்னா 4 ரிவார்டு தராங்களா, அதில் நீங்கள் என்ன ரிவார்டை எடுப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ இந்த ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒருத்தா தெரியுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. 30ஆம் தேதி நம்ம சேனல் தான் ரீடிங் கோடு வேணால் தருவோம். ஸோ மறக்காமல் புதுசாக வந்திருக்கீங்க, ரீடிங் கோடு உடனே டக்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்பையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு தெரிய வைங்க. ஸோ சப்ஸ்கிரைப் முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்பையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.